हेलो फ्रेंड्स वेलकम टू राजी समेल अरे इनकी नम्बर न्यू इयर स्पेशल मैसूर पाक एप्ली पाकल वानल कपल्व सकरे सेत्तुकोंग इदु कुड कमी अलव तन्नी सेत्तुकोंग मुकाल कपल्व तन्नी सेत्तुकोंग सेत्तुट्टु स्टव हाई फ्लेम विट्टु अर कम्बी पदम वर वरिक्कुम नल्ला कोदिक्क विट्टुरुंग इप्पा पाथिंगना पागु पदम नल्ला कोदिच्ची अर कम्बी पदम वंदिर्ची अदावदु नीलमा कम्बी माद्री इल्लामे पादिले कट्पन माद्री इरुकनु इंद स्टेजिले ओरु कप्पलवु कडलमाव सेत्तुकोंग सेत्तुट्टु कै विडामे कट्टि इल्लामे नल्ला किळरि विट्टुरुंग கடலைமாவ அப்படியே சேர்த்துக்கோம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க மைசூர் பாக் செய்யிறது சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இருக்குற ஸ்வீட்லயே பாத்தீங்கன்னா மைசூர் பாக் செய்யிறது தான் ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இதுல என்ன வேலன்னு பாத்தீங்கன்னா கை விடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு கட்டி கட்டியா தெரிஞ்சா இந்த மாதிரி வயர் விஸ்க்ல mix பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மாவோட பச்சை வாசனை போயிடு பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் 1 கப் கடலை மாவு 1/2 கப் அளவு சக்கரை 1 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிடிக்காதவங்க அதே 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி 1/2 கப் நெய் 1/2 கப் எண்ணெய் இந்த மெஷர்மென்ட்ல கூட சேர்த்துக்கலாம் एन्नेय सेक सेक नल्ला उरिंजी वंदिट्टुरुकोम ना सोन्ना माद्री कोंच कोंचमा सेत्तुकोंग मोत्तम नाल स्टेजा सेत्तुकोंग इंद मैसूर पाक सेय्य 10 निमिषम दा आगुम नेय मैसूर पाक सापरद विड एन्ने मैसूर पाक साप्ट्टु पारुंग टेस्टुम नल्ला इरुक्कुम तेगिट्टाम इरुक्कुम मावु नल्ल कंसिस्टेंसी वंदिरुच्ची इंद स्टेजिल कडैसिया मीदि इरुक्कर एन्नेयुम सेत्तुट्टु மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேக்ஸिमम நான் ஸ்டிக்ல செய்யும் போது ஒட்டாம இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாவை இறக்கிடலாம் அதே நேரத்துல ரொம்ப முறிய விட்டுற கூடாது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ மாவை ட்ரேக்கு மாத்திக்கலாம் ட்ரேல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஊத்திடுங்க ஊத்துன உடனே ஸ்பேச்சுலால லெவல் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஆற விட்டீங்கனா ஒன்னோடு ஒன்னு ஒட்டாம திருதிரி ஆயிடும் சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க ஓரளவு சூடு கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அழகா வெளிய வந்திருக்குன்னு பாருங்க கட் பண்ணும்போது கூட நல்ல சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட சுவையான நியூ இயர் ஸ்பெஷல் நெய் சேக்காத எண்ணெய் மைசூர் பாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே அளவோட நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ராஜி சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்